ஹாய் உறவுகளே, நம்ம நோன்பு திறக்கும் போது நம்ம ஃபேவரட் செஞ்சோம்ல, அது மிச்சம் இருந்துச்சு, சாப்பிட முடியல. நோன்பு திறந்துட்டாலே சாப்பிட முடியாது, அதனால் அந்த ரைஸ் இருக்குது. இந்த மீன் மசாலா தொக்கு செஞ்சோம்ல, அதைத்தான் இப்போ இதில் வச்சு சாப்பிட போகிறோம். அடுத்த சகருக்கு சோறு இருக்குது, இதுதான் சகருக்கு. சகருக்கும் இப்போ நைட்டுக்கு, இப்போ தான் நைட்டு சாப்பாடு சாப்பிட போகிறோம். நல்ல ரெசிபியாக இருக்குது. நீங்களும் இப்படி ஹஸ்பண்டுக்கு, ஒய்ஃபுக்கு, அம்மா அப்பாவுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா லைக் பண்ணுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ரெசிபி. ஆமாம், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒயிட் சோறு, ரசம், மீன் மசாலா. மீன் மசாலான்னு சொல்லுவாங்க இதை. ரசம் அங்கே இருக்குது, ரசம் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரசம் உங்களுக்கு காமிக்கிறேன், இதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் ஒவ்வொரு லைக் பண்ணுறதும் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும். நல்ல ரெசிபி, நல்லா சூப்பராகவும் இருக்குது, அருமையாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம முன்னே அவ்வளோ அழகாக இருக்கும், அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு லைக் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோ வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.